அனைவருக்கும் வணக்கம் ஹாய் எவ்ரி ஒன் ஸோ நம்ம தமிழ் சொசைட்டி பார்த்துட்டு இருந்தாலும் அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் ஒன் யூனிட் த்ரீ ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்டு கல்ச்சர் பார்த்தோம் அதில் பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தோன்னா அதோடைய சோர்சஸ் பார்த்தோம் சோர்ஸஸ் என்னென்னலாம் வந்து தமிழ் சொசைட்டி அண்டு கல்ச்சரை பற்றி சொல்லியிருக்குன்னு அதில் நம்ம கடைசியாக பார்த்தோன்னா லெஜிஸ்லேஷன்ஸ் வரைக்கும் பார்த்தோம் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுற ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன லீகல் ஆக்ட்ஸ் இருக்குன்றதோடு முடித்தோம் நம்ம இப்போ மெட்டீரியல் கல்ச்சர் பற்றி பார்க்கலாம் பார்ட் டூவில் ஓகே ஸோ மெட்டீரியல் கல்ச்சர்னால் மெட்டீரியல்னாலே நமக்கு தெரியுது பொருட்களை வச்சு கண்டுபிடிக்கிறது ஸோ பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் அங்கே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற தடயங்கள் இருக்கும்ல அதை வச்சு ஆர்டிஃபேக்ட்ஸ் அதாவது மணிகள் அதாவது பீட்ஸ் பேங்கிள்ஸ் கேமியோஸ்னால் ஒன்றும் இல்லை ஆர்னமெண்ட்டு தான் ரொம்ப விலைமதிப்புள்ள ஸ்டோன்ஸால் செய்கிற ஆர்னமெண்ட்ஸ் தான் இன்டாக்ளியோஸ்ன்னு ஒன்று இருக்குது இன்டாக்லியோஸ்னால் ஆர்னமெண்ட்டில் இமேஜஸ் வந்து பின் பக்கமாக வந்து வரைஞ்சிருப்பாங்க அதுதான் வேறு எதுவும் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமாக பார்த்தோன்னா இன்டாக்லியோ பார்த்தோன்னா கேரளாவில் பட்டணம் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது கோஸ்டல் டவுன்ஸ் தான் பட்டணம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இன்டாக்லியோஸ் பார்த்துருக்காங்க ஓகே அப்புறம் காயின்ஸ் காயின்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாகவே இருந்துருக்கு ஓகே ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம காயின் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற பேப்பர் கரன்சி மாதிரி ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சங்கம் ஏஜில் காயின்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க சங்கம் ஏஜோட எவிடன்ஸ் எப்படி தெரிஞ்சுதுன்னா சேராஸோட காயின்ஸ்லேருந்து தெரிஞ்சிருக்கு சேராஸ் சோலாஸ் பாண்டியாஸ் அவங்களுடைய காயின்ஸ்லேருந்து தெரிஞ்சிருக்கு பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் அதில் வந்து சீல்ஸ் வச்சிருப்பாங்க அது ரோமன் காயின்ஸும் இருந்திருக்கு அப்போ வந்து ஃபாரின் ட்ரேட்ஸும் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்காங்கன்னா கொடுமணல் போடிநாயக்கனூரில் பார்த்துருக்காங்க கொடுமணல் போடி நாயக்கனூரில் பஞ்ச் மார்கடு காயின்ஸ் பார்த்துருக்காங்க ரோமன் காயின்ஸ் பார்த்து பார்த்தோம்னா மோஸ்ட்டாக கோயம்புத்தூர் ரீஜியனில் தான் அதிகமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்னு பார்த்தோம்னா அழகான் குளம் கரூர் மதுரை அழகான் குளம் கரூர் மதுரையில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரெஷியஸ் மெட்டல்ஸை கூட யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஓகே எதுவானா காயின்ஸாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க லைக் கோல்டு சில்வர் ஓகே ஸோ பஞ்ச் காயின்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப பழமையான ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியாவில் சொல்லப்போனால் சில்வரில் தான் மோஸ்ட்டாக மேட் அதை வந்து செஞ்சுருக்காங்க அதிகமான சிம்பிள்ஸ் அதில் இருந்திருக்கு பஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பஞ்ச் மார்க்டு காயின்ஸில் ஓகே செதுக்கியிருக்காங்க அவ்வளோதான் ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோன்னா நான் தமிழ் சோர்சஸ் இது எல்லாமே தமிழ்களில் இல்லாத சோ வழி வழிகள் ஓகே அர்த்த சாஸ்திரா மகாவம்சா பெரிப்ளஸ் ஆஃப் எருத்ரியன்சி ப்ளினீஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி டாலமீஸ் ஜியாகிரஃபி பியூட்டின்சிரன் டெம்பிள் பியூட்டின் சேரியன் டெம் டேபிள் சாரி டெம்பிள் இல்லை டேபிள் பியூட்டின் சீரியன் டேபிள் வியனா பெப்பைரஸ் ஓகே ஸோ அர்த்தசாஸ்திரா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் அர்த்த அர்த்தசாஸ்திரா ஓகே இது பார்த்தோன்னா எக்கானமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பெருசாக சொல்லியிருப்பாங்க ஸோ கவுட்டிலியா வந்து மௌரியன் பீரியடில் தான் இதை எழுதியிருக்காரு இதில் பாண்டியா கவட்டக்காவை பற்றி பேசியிருக்காங்க அதாவது பாண்டியன் கண்ட்ரியில் பேர்ஸும் ஷெல்ஸும் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி அதில் சொல்லியிருக்காங்க எகனாமிக் ஆக்டிவிட்டீஸை பற்றியும் அந்த ஏரியாஸ்ல இருந்த கிராஃப்ட்ஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க அர்த்தசாஸ்திரால ஓகே ஸோ மகாவம்சா பார்த்தோன்னா ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் கிரானிக்கல்னே சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா இருக்கிற ஒரு புத்திஸ்ட் அவருடைய ஒரு க்ரானிக்கல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு ஓகேவா வரிசைப்படுத்தி ஸோ பாலி லாங்குவேஜ் காமன் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காரு பாலி இஸ் அ காமன் லாங்குவேஜ் ஓகே பீப்புள் எல்லோரும் யூஸ் பண்ணுது ஸோ மர்ச்சன்ஸ் ஹார்ஸ் ட்ரேடர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு சவுத் இந்தியாவை சுற்றி இருந்த மர்ச்சென்ஸ் அண்ட் ஹார்ஸ் ட்ரேடர்ஸை பற்றி பேசியிருக்காங்க அந்த க்ரானிக்கல் பார்த்தோன்னா ஒரு கதை சொல்கிற மாதிரி நரேட்டிவ் டெக்ஸ்டாக தான் இருக்குது அதிகமாக நிறைய வரலாற்று மிக்க நிகழ்வுகளை சொல்லியிருக்கு க்ரனாலஜிக்கல் ஆர்டரில் ஓகேவா அந்த மகவம்சாவில் ஓகே பெரி ஆஃப் ஆஃப் எருத்ரியன்சி பார்த்தோன்னா ஒரு க்ரீக் டெக்ஸ்ட்டு தான் இதோடைய ஆத்தர் யாருன்னு தெரியல அனானிமஸ் தான் ஸோ பெரி ப்ளஸ் ஆஃப் எருத்ரியன்சி பார்த்துக்கிட்டோன்னா சேலஸ் வந்து ஒரு நாவிகேஷ்னல் கைடாக யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த வழியாக போனால் எந்த ஊர் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எருத்ரியன்சின்னால் ஒன்றும் கிடையாது இப்போ இருக்கிற ரெட்ஸியை சுற்றி இருக்கிற இடம் அதை தான் வந்து எருத்ரியன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கம் ஏஜாக இருந்த போர்ட்ஸை பற்றி நிறையா அந்த பெரி ப்ளஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக முசிரி தொண்டி கொர்க்கை குமரி சேராஸ் பாண்டியாஸை பற்றியும் பேசியிருக்காங்க ஓகே ஸோ பிளினியோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா பிளினி இதை எல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை இது ரோமன் ரோமன் ரோமன்காரர் தான் இவர் எழுதியிருக்கிற ஒரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி தான் இது ஒரு புக்கு இதை லேட்டினில் எழுதியிருக்காங்க ரோமன் எம்பையருடைய இயற்கை வளங்களை பற்றி தான் இந்த புக்கில் முழுமையாக எழுதியிருக்காங்க இதில் சொல்லும்போது இந்தியா கூட பெப்பர் ட்ரேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஆப்வியஸாக பெப்பர் ட்ரேடு பண்ணியிருக்கோன்றதுனாலயே ஃபார்ட்டி டேஸ் ஆகுது இந்தியாவை ரீச் பண்ணுறதுக்கு ஃப்ரம் ஓஷியாலிஸ் சவுத் ச நார்த் ஈஸ்ட் ஆப்ரிக்காலருந்து இந்தியாவை ரீச் பண்ணணுனாலே ஃபார்ட்டி டேஸ் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் எந்த டைம்லனா சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில் தான் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு அந்த விண்டோடைய டேரக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மதுரை பாண்டியாஸை பற்றி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே அதாவது அவங்க தான் வந்து கேரளா கோஸ்டுக்கிட்ட இருக்கிற பெக்காரோ பெக்காரி போர்ட்டை வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ பெக்காரி அப்படின்றது என்னன்னே தெரியலை அந்த நேம் இப்போ கரண்ட்டாக இப்போ கலிங்கானா ஒடிஷாவில் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பெக்காரின்ற இடம் கேரளா கோஸ்ட்டில் எதுனே நமக்கு தெரியலை ஓகே ஸோ ப்ளினி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரோமன் வெல்த் எப்படி லாஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது ரோம் வந்து ரோம்காரங்கெல்லாம் வந்து இந்தியா கூட பெப்பர் ட்ரேடு வச்சுக்கிட்டப்ப அதிகமான வால்யூம் ஆஃப் பெப்பர் வாங்கியிருக்காங்க அது அவங்களுக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மக்கிட்டேருந்து அதிகமாக அவங்க இம்போர்ட் பண்ணதுனால ஓகே ஸோ டாலவீஸோட ஜாக்ரஃபி அவருடைய புக்கில் பார்த்தோன்னா இது ஒரு அட்லஸ் மாதிரி ரோமன் டைம்ஸில் ஓகே ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் கெஸ்டீர் அண்ட் அண்ட் அட்லஸ் ஆஃப் ரோமன் டைம்ஸ்னு சொல்கிறாங்க ஜாகிரபிக்கல் டீட்டெயில்ஸ் எம் ரோமன் எம்பையரை பற்றின புவியியல் டீட்டெயில்ஸை அதிகமாக சொல்லியிருக்கு செகண்ட் சென்ச்சுரி ஏடியில் ரோமன் எம்பையர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி அந்த ஜோக்ரஃபி புக்கில் டாலமியோட ஜோக்ரஃபி புக்கில் எந்தெந்த பிளேசஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா காவேரி பூம்பட்டினம் அப்படி அதை அதில் அதாவது டாலமியோட ஜாகிரபி புக்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கபேரிஸ் எம்போரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொர்க்கை அவங்க புக்கில் கொள்கை அப் கொள்கோய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரியா குமாரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க முசிரியா முசிரீஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பியூட்டிஜீரியன் டேபிள் இது ஒரு ஜெர்மன் காரர் உருவாக்குன டேபிள் தான் இது எப்படின்னா ரோமன் ரோட்ஸை பற்றின ஒரு மேப் அவ்வளோதான் விவரமாக சொல்லியிருப்பாங்க இதில் நிறையா ஏன்ஷியன் தமிழகம் பற்றின ஏரியாஸ் காட்டியிருக்காங்க முக்கியமாக பார்த்தோன்னா முசிரீஸ் போர்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேப்ராபோன் டேப்ராபோனுன்றது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஐலேண்டு ஓகே அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஓகே ஸோ முசிரீஸ் நமக்கு தெரியும் மலபார் கோஸ்டில் இருக்கிற ஒரு ஏரியா தான் ஒரு போர்ட் தான் அதுக்கப்புறம் வியனா பேப்பைரிஸ் பார்த்தோன்னா பெப்பைரிஸ்ன்றது ஒன்று ஒரு பிளான்ட் வகை தான் பேப்பர் ரீடு ஓகே ஸோ இது க்ரீக் டாக்குமெண்ட்டு இது பார்த்தோன்னா செகண்ட் செஞ்சுரி ஏடியில் எழுதப்பட்டது தான் இதில் முக்கியமாக முசிரியோட தான் முசிரீஸ் கூட ட்ரேடு வச்சுக்கிட்டதை பற்றி எழுதியிருக்காங்க ஸோ இப்போ அது பார்த்தோன்னா ஆஸ்ட்ரியன் நேஷ்னல் லைப்ரரி வியனாவில் இருக்கிற ஆஸ்ட்ரியன் நேஷ்னல் லைப்ரரியில் பெப்பைரிஸ் மியூசியம்னே மே இருக்குது அதில் இந்த வியனா பெப்பைரிஸை வந்து வச்சுருக்காங்க ஸோ இதில் நிறைய ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு ட்ரேடர்ஸ்குள்ளே இருந்த அக்ரிமெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு அது இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஷிப்பை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஷிப்போட நேமை பற்றி ஹெர்மா ஃபோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹெர்மா ஃபோலன் இந்த வேணால் கேட்கலாம் இது ஒரு ஷிப்பாக இல்லை கிங்கா இல்லைன்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு போர்ட் டவுனாக அந்த மாதிரி கேட்கலாம் இது ஒரு ஷிப்பு ஹெர்மா ஃபோலன்றது ஒரு ஷிப்பு ஓகே ஸோ அதிகமாக நம்ம என்னென்ன ஆர்டிகல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க பெப்பர் ஐவரி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இந்தியாவிலேருந்து ரோமன் எம்பையர்ஸுக்கு ஸோ பெப்பைரஸ் பிளான்ட்லேருந்தா வந்து பேப்பரை செஞ்சிருக்காங்க ஓகே அதிகமாக ரைட்டிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஈஜிப்து பழங்கால ஈஜிப்த் ஏரியாஸில் ஓகே அதுக்கடுத்து நம்ம பார்த்தோன்னா சங்கம் ஏஜ் சங்கம் ஏஜ் பார்த்தோன்னா ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியடுன்னு தான் சொல்லுவாங்க ஓகே அதுக்கப்புறம் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம வந்து நான் தமிழ் சோர்ஸஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ நார்மலாக சங்கம் ஏஜ் முன்னாலே நம்ம பார்த்தது தான் ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம்லேயே பார்க்க ஆரம்பிச்சது தான் ஸோ ரீகேப் மாதிரி ஸோ சங்கம் ஏஜ் எடுத்துக்கிட்டோன்னா ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியடுன்னு சொல்லுவாங்க ஸோ எப்படின்னா தேர்ட் சென்சுரி பிசிலேருந்து தேர்ட் சென்ச்சுரி ஏடி பீரியட் தான் சொல்லியிருக்காங்க இதை முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்கேன் இதை பற்றி ஸோ நிறையா வந்து கிரீக்கோ ரோமன் டெக்ஸ்ட்டில் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் சங்கம் ஏஜை பற்றி விவரமாக சொல்லியிருக்காங்க சேராஸ் சோண்டா சோலாஸ் பாண்டியாஸை பற்றி அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க அசோகன் எடிக்ஸன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் பார்த்தோன்னா பிராமி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க ஓகே ஸோ சங்கம் போயம்ஸ்லேயும் வந்து அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே எட்டு தொகை பத்து பாட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ திணை தினைனா என்னென்னா தி நேச்சருக்கும் ஹியூமன் லைஃப்க்கும் உள்ள டீப் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் திணை புறத்திணை ஸோ கான்செப்ட் ஆஃப் திணை பார்த்தோன்னா தொல்காப்பியம்லேருந்து தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க திணையாக இருக்கட்டும் புறத்திணையாக இருக்கட்டும் முக்கியமாக நம்ம புறத்திணை தான் நேச்சர் கூட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஸோ திணை பார்த்தோன்னா அகம்புறம்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அது ஈகோசோனை வச்சு எழுதியிருக்காங்க புறம் முக்கியமாக எக்ஸ்டீரியர் ஸோ அகத்தினை பார்த்தோன்னா லவ் அண்ட் ஃபேமிலி லைஃப்பை பற்றி முழுசாக சொல்லியிருப்பாங்க புறத்தினை பார்த்தோன்னா மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது வார் ஹீரோயிசம் அதை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ தமிழகம் எடுத்துக்கிட்டோன்னா ஐந்து திணைகளை பிரிச்சிருக்காங்க லேண்ட்ஸ்கே லேண்ட்ஸ்கேப் ஆர் எக்கோ எக்கோசோன் சொல்லலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சினா தெரியும் மலையும் மலையும் சார்ந்த இடங்கள் ஹில்லி அண்ட் மவுண்டனியஸ் ரீஜியன் முல்லை காடும் காடு சார்ந்த இடங்களும் ஃபாரஸ்டட் அண்ட் பாஸ்டோரல் ரீஜியன் மருதம் ஃபர்டைல் ரிவரின் வேலி ஓகேவா விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் நெய்தல் பார்த்தோன்னா கோஸ்டல் ரீஜியன் கடலும் கடலும் சார்ந்த இடங்கள் பாலை பார்த்தோன்னா சாண்டி டெசர்ட் ரீஜியன் பாலைவனம் ஏரியாக்களை தான் அப்படி சொல்கிறாங்க வேறு எதுவும் இல்லை ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம சங்கம் ஏஜ் பார்த்துடலாம் நாம் நான் தமிழ் சோர்சஸ்லேருந்து இப்போ சங்கம் ஏஜ் பற்றி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பொலிட்டிக்கல் பவர்ஸை பற்றி பார்க்கலாம் ஓகே நன்றி வணக்கம் தேங்க்யூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ட்ரீம் ஒர்க் அண்ட் அச்சீவ் சேனல் நன்றி வணக்கம்